திருக்குளூர் பெண் பிள்ளையின் 24வது வாக்கியம், ஆயனை வளர்த்தேனோ யசோதையை போலே. இந்த வாக்கியம் மூலம் யசோதை கிருஷ்ண பகவான குழந்தைய எப்படி ஆயர் பிள்ளையாக வளர்த்தா அப்படின்றத புகழ்ந்து திருக்குளூர் பெண் பிள்ளை சொல்கிறான். பகவான் கிருஷ்ணர் சத்திரிய குலத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிறார். ஆனால் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக கம்சன்கிட்டேன்னு காப்பாற்றணும், அதனால் வசுதேவர் குழந்தைய பிறந்த கொஞ்ச நாடியிலேயே தேவகிக்கிட்டேன்னு எடுத்துட்டு இந்த இருட்டு வேளையில் மழையில் யமனை ஆற்றை கடந்து ஆயர் குலத்தில் சேர்ந்தவர்களான நந்தகோபருக்கு யசோதாக்கிட்டேயும் அந்த குழந்தைய கொடுத்துட்றார். யசோதா அந்த குழந்தைய ஆயர் குல பையனாகத்தான் வளர்க்குறான். அதை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். கிருஷ்ணனோட அந்த வளர்ந்த அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது, அதாவது கிருஷ்ணருக்கு வெண்ணை பிடிக்கும், மோர் பிடிக்கும், வெண்ணையை திருடுறது, மோர் குடத்தை உடைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாராம். ஏன்னா அவள் வந்து, அதாவது அவள் அந்த ஆயர் குல பையனாக வளர்த்த அந்த குணங்களை வந்து இங்கே தெரியும். அவள் அப்படி வளர்த்துருக்கா. அடுத்தது ஒரு தடவை கிருஷ்ணர் கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு அது புல்லு சாப்பிட்றதை கேட்டுட்டு யசோதாட கேட்குறோம், ஏன்னா அவனும் கண்ணுக்குட்டி மாதிரி புல்லு சாப்பிட்ணும், எனக்கும் புல்லுத்தா அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட ஆயனை வளர்த்தா யசோதை. அடுத்தது ஒரு தடவை கிருஷ்ண பகவான் யசோதைக்கிட்ட, எனக்கு விளையாடுறதுக்கு எனக்கு ஒரு தம்பி வேணும் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்போ யசோதை சொல்கிறாளாம், ஒரு கண்ணுக்குட்டியை காமிச்சு, இந்த கண்ணுக்குட்டி தான் உனக்கு அப்புறம் இங்கே பிறந்தது, இதுதான் உன் தம்பி, விளையாடுன்னு. அந்த மாடுகளோட கிருஷ்ணரோட வாழ்க்கை எப்படி ஒன்றி இருந்தது, ஒரு ஆயர் குல மகனாக எப்படி வளர்த்தாவோ அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு தடவை கிருஷ்ணரும் பலராமன் மீதி கோபர்களும் மாடுகளை காட்டு காய்ச்சின் போகிற, அப்போ அந்த மாடெல்லாம் என்ன பண்ணுறது, பக்கத்து காட்டுக்கு போய்டுறது, அங்கே பசும் புல்லை பார்த்துட்டு. அப்போ போன மாடுகளுக்கு தாகம் எடுத்துருத்து, அதனால் இன்னொரு இடத்துக்கு போய்டுறது தண்ணியை தேடிண்டு. அப்போ இவெல்லாம் வந்து மாட்டை காணமேன்னு தேடுறா கோபர்கள்லாம். அப்போ கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்கிறா. அப்போ கிருஷ்ணர் வந்து தேடுறா எல்லாரும். அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அந்த மாடுகளை அதுகள் பேர் வச்சு கூப்பிட்றார், உறக்க கூப்பிட்றார். அதுகள்லாம் திருப்பி பதில் சொல்கிறது, என்ன மாதிரி இங்கே குரல் கொடுக்கறது, அதை வச்சுட்டு இவெல்லாம் அங்கே போய் பார்க்குறா. பார்த்துட்டு மாட்டு அஷ்ணா, ஆனால் அந்த சமயத்தில் அஷ்ணரா, ஆனால் அந்த சமயத்தில் என்ன எடுத்து காட்டு தீ பரவி எடுத்து. அப்போ கோபர்கள்லாம் வந்து, ஐயோ நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ தான் அதாவது பண்ணணும்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறா. அப்போது கிருஷ்ணர், எல்லோரும் நீங்களாம் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயை வந்து தன் வாயை திறந்து தன் வாய்க்குள்ளே அப்படியே போட்டுண்டாராம், தான் அந்த தீயை முழுங்கினாராம். அப்புறம் இவெல்லாம் கண்ணை திறந்து பார்க்கச்சி, படியப்படி ஒரு ஆலமரத்துக்கு நடுவில் கீழே இருக்கிற மாதிரி தான் இருந்தாலாம் அவெல்லாம். அந்த மாதிரி கண்ணனுக்கு வந்து ஒரு ஆயர் குல பையனாக வளர்ந்து அந்த மாடுகள்கிட்டேயும் கோபர்கள்கிட்டேயும் அப்படி ஒரு அவருக்கு பிணைப்பு, அதுதான் ஆயர் மகனாக வளர்த்தான்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறார். இன்னொரு தடவை இந்திரன் தனக்கு வந்து மரியாதை கொடுக்கல, தனக்கு பூஜை பண்ணலை அப்படின்னு சொல்லி கூச்சுண்டு மழை வழ வச்சுட்றான். அப்போ அந்த கொற்ற மழை, அந்த மழையில் வந்து அந்த மாடுகள் எல்லாமே ஜீவன்களும் ஜனங்களும் கஷ்டப்படுறா. அப்போது அவர் அந்த கோவர்த்தனகிரி அந்த மலையே அப்படி தன்னுடைய சுண்டுவரலால் அப்படி தூக்கிடுறார். தூக்கும்போது அது கொடையாக எல்லாரையும் காப்பாற்றுறது, கொடையாக அதை வச்சுட்டு எல்லாரையும் அதுக்குள்ளே வந்துட சொல்லிடுறார். அப்போ அங்கே இருக்கிற எல்லா மாடுகள் மனுஷா எல்லாரும் எல்லா ஜீவராசனையும் காப்பாற்றுறார். அப்போது ஒரு கோபர் கேட்குறான், நீ என்ன தேவனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கேட்குறார். ஆனால் கிருஷ்ணன் வந்து தன்னை இடையர் பையனாக தான் காமிச்சிக்கிறார் அந்த இடத்துலையும். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து எப்படி வந்து அவர் ஆயர் பையனாக வளர்ந்தா அப்படின்றத பார்க்குறோம். ஒரு தடவை
நந்தகோபர் பலராமனையும் கிருஷ்ணரையும் சாந்திப்பினி முனிவர்கிட்ட பாடம் கற்றுக்கிறதுக்கு அனுப்புகிறார். இந்த குருகுல வாசத்தில் இருக்கும்போது அங்கே சுதாமன் அப்படின்னு ஒரு மாணவன், அவரோட சிநேகிதர் ஃப்ரெண்டு அவ அந்த சுதாமன் வந்து கிருஷ்ணர் கேலி பண்ண வரான், நீ என்ன தூக்கத்தில் கூட ஹாய் ஹாய்னு மாடு ஓட்டுற அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பால் கறக்கிற மாதிரியும் மாடு ஓட்டுற மாதிரியும் அந்த மாதிரி ஆக்ஷனை தான் தூக்கத்துலேயும் பண்ணுவாரான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆயனாகவே வளர்க்கப்பட்டார் யசோதையனால் அப்படின்னு. அடுத்தது துவாரகை, அதாவது பின்னாளில் துவாரகைக்கு ராஜாவாக போகிறார். துவாரகையில் ராஜாவாக இருக்கும்போதுமே அவர் என்ன பண்ணுவாரா, நடு நடுவில் மாட்டு தோட்டத்தில் போய் மாடில் மாடெல்லாம் குளிப்பாட்டுறது, அதுகளுக்கு தண்ணி கொடுக்கறது, குடிக்கிறதுக்கு ஆகாரம் கொடுக்கறது, இந்த காரியங்கள்லாம் பண்ணுவாராம் அவர். அதாவது ஜகத் காரணன் எப்படி ஒரு ஆயனாக வளர்க்கப்படுறார் அப்படின்னு. அங்கே நெய் பால் தயிர் இதெல்லாம் சாப்பிடும்போது அவருக்கு யசோதையோட ஞாபகம் ரொம்ப வந்துருமா, அப்படியே கண்ணில் அப்படியே ஜலம் வந்துடுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆயனாக யசோதை கண்ணனை வளர்த்துருக்கா. ஸோ அதை தான் இங்கே திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, யசோதை கிருஷ்ணனை வளர்த்த மாதிரி எனக்கு ஸ்ரத்தை வாஞ்சை பக்தி இதெல்லாம் இருந்திருந்தா நானும் வைத்தமாநிதி பெருமாளையே குழந்தையாக பாவித்து குஞ்சி குலாவி மகிழ்ந்திருப்பேனே, நானும் அதெல்லாம் பண்ணாமல் ஊரை விட்டு தான் கிளம்புறேன், அப்பேற்பட்ட நான் இங்கே இருந்தால் என்ன வெளியில் போனால் என்ன அப்படின்னு ராமானுஜர்கிட்ட புலம்புறேன்.